அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிறிஸ்டலின். நான் ஸ்டடி சென்டர் நிறுவனத்தில் கல்வி கேட்கிறேன். நாங்கள் இன்றைக்கு தரம் 11 வரலாறு பாடத்தில் அலகு 7 முதலாம் பகுதியான அமெரிக்க சுதந்திர போர் பற்றி பார்க்கலாம். இப்போது அறிமுகத்துக்குள்ளே செல்லுவோம். நாங்கள் இந்த பாடத்தில் வந்து பிரித்தானிய குடியேற்றங்கள் நிறுவப்படலும், அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானியர் நிர்வாகம் செய்தமை பற்றியும், சுதந்திர போருக்கான காரணங்கள், அமெரிக்க சுதந்திர போராட்டம், சுதந்திர போரின் விளைவுகள், அதோட இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் கடந்த காலங்களில் வினவப்பட்ட வினாக்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்றால், அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மேற்கொண்ட போராட்டம்தான் அமெரிக்க சுதந்திர போராட்டமாகும். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பவரால் 1942 கரேபியன் கடலில் பஹாமாஸ் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்கோ விஸ்புசியால் அமெரிக்க கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1733 பிரித்தானியரால் அமெரிக்காவில் குடியேற்றங்கள் நிறுவப்பட்டது. குடியேற்றங்களை நிறுவிய ஐரோப்பிய இனத்தவர்களாக போர்த்துகேயர், ஸ்பானியர் போன்றவர்களை குறிப்பிடலாம். குடியேற்றங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளாக சனத்தொகை, வாழ்க்கை முறை, பொருளாதார செயற்பாடுகள் போன்றவற்றை கூறலாம். குடியேற்றங்களை நிறுவுவதில் பிரித்தானிய நிறுவனங்கள், தனிப்பட்ட குழுவினர், தனிநபர்கள் போன்றவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கலாம். ஐரோப்பியர் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதில் தாக்கம் செலுத்திய காரணிகளாக ஐரோப்பிய நாடுகளில் கத்தோலிக்கருக்கும் புரட்டஸ்தாந்த மதத்தவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டதால் சமய சுதந்திரத்தை எதிர்பார்த்த மக்கள் புதிய இடங்களுக்கு செல்ல விரும்பியமை, வர்த்தகத்தின் மூலம் புதிய பிரதேசங்களில் நிலங்களை பெற்று வாழ்வை சிறப்பாக்க விரும்பியமை, ஐரோப்பிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை போன்றவை ஐரோப்பிய அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதற்கு காரணமாக விளங்கின. அமெரிக்க குடியேற்றங்கள் வந்து பிரித்தானியர் நிர்வாகம் செய்திருக்கணும். அமெரிக்க குடியேற்றவாசிகள் வந்து 1763 முன்னர் பாதுகாப்பு தொடர்பான 2 பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கணும். 1 பிரான்சியரின் அச்சுறுத்தல், அடுத்தது சோவியந்தியரின் அச்சுறுத்தல். 1756 தொடக்கம் 1763 வரை பிரித்தானியருக்கும் பிரான்சியருக்கும் இடையில் போர் ஒன்று நடைபெற்றது. இது 7 போர் என்று சொல்லப்படுகிறது. இதில் வந்து பிரான்சியர் தோற்கடிக்கப்பட்டன. அதனால் வந்து பிரான்சியருக்கும் பிரித்தானியருக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள். பிரித்தானிய பிரதமர் ஜான் கிரன்வில் என்பவரால் சுங்கவரி அளவிடப்பட்டமை, இரகசிய வர்த்தக நடவடிக்கைகளை தடை செய்வதற்கு புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டமை, அதில் ஒன்று சீனி சட்டம், இரகசிய வர்த்தகத்தை நிறுத்துவதற்காக பிரித்தானிய கடற்படை முன்னரை விட அதிகமாக கடற்கரை பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்டதால் சீனி சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. நாணய சட்டம், கடனை செலுத்துவதற்காக குடியேற்றங்களில் நாணயங்கள் வழங்குவது தடை செய்யப்பட்டது. இதனால் நாணய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முத்திரை சட்டம், சட்ட ரீதியான அனைத்து ஆவணங்களுக்கும் முத்திரை வரியானது விதிக்கப்பட்டது. இந்த முத்திரை சட்டத்தால் வந்து வர்த்தகர்கள், சட்டத்திறனிகள், அச்சிடுவோர் போன்ற உயர்நிலையில் இருந்தோர் பாதிக்கப்பட்டனர். அடுத்தது வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டம். அமெரிக்க சுதந்திர போரின் ஆரம்பம் வந்து போஸ்டன் தேனியிலிருந்து கூறப்படுகிறது. 1770 வந்து தேயிலை வரி நீங்கலாக ஏனைய அனைத்து இறக்குமதி வரிகளும் நீக்கப்பட்டன. இந்த தேயிலை வரியை மட்டும் நீக்காததுக்கு காரணமாக லாபம் பெறுவதை விட அமெரிக்கா மீது வரி விதிப்பதற்கு தமக்கு உரிமை உண்டென காட்டும் பொருட்டுத்தான் பிரித்தானிய அரசாங்கம் தேயிலை வரியை நீக்கல. 1773 அமல் செய்யப்பட்ட இன்னுமொரு சட்டத்தால் வந்து அமெரிக்க குடியேற்றங்களுக்கு தேயிலை வழங்கும் உரிமையை 1 நிறுவனத்துக்கு மட்டும் பிரித்தானியா வழங்கினது. இதனால் அமெரிக்க வர்த்தகர்களின் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இதனால் வந்து கோபமுற்ற அமெரிக்கர்கள் பிரித்தானிய வர்த்தக நிறுவனங்களின் தேயிலையை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்தனர். இதனால் 1773 டிசம்பர் மாதம் போஸ்டன் துறைமுகத்தில் தரித்திருந்த தேயிலையுடன் கூடிய கப்பலில் மாறுவிடம் தரித்து நுழைந்த போஸ்டன் மக்கள் அதிலிருந்த 342 தேயிலை பெட்டிகளை தூக்கி கடலில் வீசினார்கள்.
இது போஸ்டன் தேநீர்விருந்து சொல்லப்படுகிறது. பிரித்தானியா மேற்கொண்ட அடக்குமுறைகளாக பல்வேறு சட்ட அடக்குமுறைகள், குடியேற்றவாசிகளின் கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமை, ஜோர்ஜியா மாசசெட்ஸ் போன்ற குடியேற்றங்களின் நிர்வாகத்தை சீர்திருத்த நடவடிக்கை எடுத்தமை, பிரித்தானியாவின் அடக்குமுறைக்கு எதிராக 1774 பிலடெல்பியா நகரில் மகாநாடு வந்து நடத்தப்பட்டது. இது வந்து பிலடெல்பியா மகாநாடு என்று சொல்லப்படுகிறது. இதுதான் அமெரிக்க கண்டத்திட்ட முதலாவது மகாநாடு என்று குறிப்பிடப்படுகிறது. பிலடெல்பியா மகாநாடு வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் மிகவும் முக்கியமான கட்டமாகும். இதில் வந்து 12 குடியேற்ற நாடுகள் கலந்து கொண்டன. இந்த மகாநாட்டில் வந்து அமெரிக்க குடியேற்றங்கள் தொடர்பாக சட்டங்களை அமல் செய்யவோ வரி அளவிடவோ பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வெளியிடப்பட்டது. 1775 அமெரிக்காவின் லெக்சிடன் நகரில் பிரித்தானிய அமெரிக்க படைகளுக்கிடையில் போர் ஒன்று நடைபெற்றது. அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் வந்து 1776 ஜூலை 4 என்று வெளியிடப்பட்டது. அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகளாக ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர அரசு உருவாகியது. முழு மனித குலத்துக்கும் சுதந்திரத்தின் மேன்மையே எடுத்து காட்டப்பட்டது. அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது. உலகின் முதன் முதலாக எழுதப்பட்ட ஜாப்பாக அமெரிக்காவின் அரசியல் ஜாப்பு காணப்பட்டது. போன்றவை அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகளாகும். இப்போ நாங்கள் இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் பற்றி கடந்த காலங்களில் வினவப்பட்ட வினாக்கள் பற்றி பார்க்கலாம். கடந்த காலங்களில் 2018 பகுதி 3 9வது கல்வியாக அமெரிக்க சுதந்திர போராட்டம் பற்றி கல்வி வந்திருக்கு. அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய இனத்தவர் ஜாவர், போர்த்துகீர், ஒல்லாந்தர், பிரான்சியர், பிரித்தானியர், ஸ்பானியர். அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் அவை 1763 பின்னர் அறிமுகமான வரி கொள்கைகள், குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள், மனநிலைகள் மற்றும் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை, பிரித்தானியரின் தாய்நாட்டுக்கு ஆதரவான கொள்கைகள், சுதந்திரம் தொடர்பான குடியேற்றவாசிகளிடம் காணப்பட்ட ஆர்வம் என்பன அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்தன என்று குறிப்பிடலாம். நன்றி.